வணக்கம்ங்க இன்றைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் வீடியோ பதிவுல முதல்ல பாத்துட்டு இருக்கிறது மூணாம் வைத்து மயிலை மாடுங்க முப்பது நாள் ஆன மயிலை காளை கண்ணோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மாடு கண் இரண்டும் சுழி சுத்தம் கரைவைக்கு கால் அணைச்சு பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் கறந்தால் பால் க கால் அணைக்காமே கறக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் கறந்தா அணைச்சு கறக்கணும்னு சொல்லியிருக்காங்க தான் வந்ததுங்க வந்தோடனே நம்ம கறக்குறோம் கன்று மாடு இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை ஒரு மூன்றரை லிட்டர் பால் நம்ம கறந்தோம்னா கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க கறவைக்கு நல்ல ஒழுக்கமான மாடுங்க ஏன்னா பெண்கள் கறக்கிற மாடுகள்னால ரொம்ப ஒழுக்கமாக இருக்குது ரொம்ப குணத்தில் வந்து எந்த தப்பும் இல்லைங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மூன்றாம் மீத்து மயிலை மாடு முப்பது நாள் ஆன மயிலை காலை கன்றோட இருக்குங்க மாடு கண்ணு சுளி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைச்சும் பால் கறக்கலாம் அணைக்காமலும் பால் கறக்கலாம் பெண்களும் பால் கறக்கலாங்க பெண்கள் கறந்தால் கால் அணைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாலோட அளவீடு முறையான அடர்த்தியானும் முறையான பராமரிப்பு இருந்தால் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்று புள்ளி அஞ்சு கறந்தோம்னா கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டரு பால் இருக்குங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடுகள் வாங்கிட்டு போகிற நண்பர்களுக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோங்க வாங்கிட்டு போனால் ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு ரெண்டு அடி நீளம் உள்ள ஒரு குச்சியை கையில் வச்சு எப்போ எந்த மாடு இருந்தாலும் பிடிங்க போன உடனே மாடுகளை கழுவணும்னு எதிர்பார்க்காதீங்க ரெண்டு நாளைக்கு கழுவி வேண்டாங்க அதே மாதிரி மாடுகளை நீவர பழக்கம் கிடையாதுங்க அது எல்லா மாட்டையும் நம்ம நீவர மாதிரியான வீடியோ பதிவு போடுறதில்ல ஒரு சில மாடுகளை மட்டும்தான் நீவர மாதிரி போடுறோம் அது கண்ணுக்குட்டியிலேருந்து அந்த மாடுகளை பழக்கப்படுத்தி இருந்தால் மட்டுமே அந்த மாடுகளை நம்ம நீவ முடியுங்க அதனால் நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்க ஒரு தொகை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பயணிக்கும்போது அந்த மாடுகள் வந்து கண்டிப்பாக பதட்டமான சூழலில் இருக்குங்க அப்போது நம்ம போய் நீவி பார்க்கறது இல்லை வந்து உடனே கழுவுணும் அப்படின்னா காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு குச்சி இல்லாமல் பிடிச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து நம்ம பயந்துகிட்டே போனோம்னா சில மாடுகள் தலையாட்டும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இயல்பாக எப்போ மாடு வாங்கினாலும் யார் வாங்கினாலும் புது மாடு புது இடத்துக்கு வருது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு அடி நீளமுள்ள ஒரு குச்சியை வச்சு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பயம் போகிற வரைக்கும் ரெண்டு நாள் பிடிச்சிங்கன்னா போதுமானது அதுக்கப்புறம் எப்பவும் போல் இயல்பாக பிடிச்சிக்கலாமுங்க அதனால் நீங்கள் எந்த மாடு வேணாலும் இன்றைய பதிவில் எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து எந்த மாடு வேணாலும் தேர்வு செய்யலாம் பிடிச்சி பார்க்கலாம் எல்லா விளக்கம் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதுக்கான விளக்கங்கள் அனைத்தையும் நம்ம கொடுக்குறக்கு தயாராக இருக்கிறோம் அதனால் வாங்கிட்டு போகிறவங்க அடிப்படையான விஷயத்தை கண்டிப்பாக பின்பற்றுங்க நீவி பார்க்காதீங்க கழுவாதீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு குச்சி வச்சு மாடுகளை பிடிங்க அதுக்கப்புறம் இயல்பான சூழலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் பிடிச்சிக்கலாம் கன்று மாடு வாங்கிட்டு போகிறவங்க கண்டிப்பாக ஆட்டி ஊற்றுதல் வழிமுறையை பின்பற்றுங்க கால் கிலோ பச்சரிசி கால் கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து கால் கிலோ கருப்போ வெள்ளையோ சுண்டல் மூணையும் சமாளவும் எடுத்து ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் ஒரு தேங்காய் இரண்டு மூடியை திருவி போட்டு கிரைண்டரில் நல்லா மூனையும் சேர்த்தி தேங்காயும் திருவிங்கதையும் உள்ளே சேர்த்தி நல்லா ஆட்டி கிரைண்டரில் இட்லி மாவு பார்த்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு க இருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் நல்லா அந்த மாவை கலக்கி விட்டு கால் கிலோ டு அரை கிலோ நாட்டு சக்கரை ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் கல்லுப்பு நம்ம போடக்கூடிய அடர் தீவனம் வந்து ஒரு அரை கிலோ அதை நல்லா கலக்கி விட்டு காலை நேரம் தண்ணி நல்லா குடிக்கலன்னா சாயங்காலம் நேரம் தண்ணி குடிக்கிற மாதிரியான சூழலில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு இருந்து பத்து நாள் வச்சிங்கன்னா பாலோட அளவு நல்லா திரும்பி வந்துடுங்க மாடுகளும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் தெளிஞ்சிடுங்க ஏன்னா கறக்கக்கூடிய நேரம் மாறுது கறக்கக்கூடிய ஆட்கள் மாறுறாங்க தீவன முறை மாறுது அப்போது ஒரு இடத்துன்னு ஒரு இடம் போகும்போது மாடுகள் வந்து கொஞ்சம் பால் குறைஞ்சி தான் கூடுங்க அதனால் நம்ம அந்த புரிதல் ஏற்படுத்தி அதை புரிஞ்சுக்கிட்டு மாட்டுக்கு ஆட்டி ஊற்றினோம்னா பால் இயல்பாக வந்துடும் அதை நம்ம பின்பற்றலாமுங்க இந்த மாடு கண்ணை பொறுத்த வரைக்கும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் எந்த தொந்தரவும் கிடையாதுங்க ரொம்ப ஒழுக்கமான மாடு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது காலைக்கன்று முப்பது நாட்கள் வயதாகுது கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் இப்போ காலையில் கறந்த பால் பார்த்தீங்கன்னா காலையில் நுரையோட ரெண்டாயிரம் லிட்டர் வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு லிட்டரு கணக்கு வச்சுக்கலாமாங்க சாயங்காலம் ஒன்றரை லிட்டருங்க ஒரு வீட்டு தேவைக்கு பால் அருமையாக பூர்த்தி பண்ணும் பெண்களும் கறந்துக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டன தொடர்பு கொள்ளலாம் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் இருக்கிறது மூணாம் மீத்து ஒரு குறுங்கால் மாடுங்க ரொம்ப பெருமாடு கிடையாது குறுங்கால் மாடு முப்பது நாள் ஆன ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து நாள் ஆனால் நல்லா இரட்டத்திமிலோடு இருக்கக்கூடிய ஒரு மயிலை காலை கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க இன்று தான் வந்ததுனால நம்ம கறக்கிற வீடியோ நம்ம போடலை இந்த குறுங்கால் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறையான அடர்ஜினு வச்சோம்னா காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை கறந்துட்டு கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் விடலாமுங்க கண்ணு வந்து நல்லா பூச்சிக்காலக்கு ஏற்ற தரமான கண்ணாக வந்து சேருவங்க பெண்கள் பிடிக்கலாமுங்க பெண்களும் கறக்கலாம் ஆனால் ஒரு நாலு நாளைக்கு நம்ம கால் அணைச்சி கறந்து அவங்க பழக்கப்படுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பெண்கள் கறக்கலாமுங்க கால் அணைக்காம தான் இந்த மாடு இருந்ததுங்க இந்த போன ஈத்தில் அதுக்கப்புறம் ஒரு ஈத்து வாங்கிக்கிட்டு வந்தவங்க அணைச்சி பழக்கினதுனால இப்போ அணைச்சி தான் கறந்துட்டுருக்குதுங்க மாடு கண்ணுக்குட்டிக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகுது மூணாம் ஈத்து குறுங்கால் மாடு மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு தற்போதைய சூழலில் அணைச்சி கறக்குறாங்க உங்கள் இடத்துக்கு போய் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நல்லா பழக்கம் ஆயிட்டுன்னா அப்புறம் நீங்கள் அணைக்காமல் கூட கறக்கலாமுங்க ஆனால் பால் மட்டும் நல்ல அதிகமான கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை கறந்தோம்னாலும் கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் தெளிவாக இருக்கும் அந்தளவுக்கு நல்ல கறவைத்திறனோடு இருக்கக்கூடிய ஒரு மீத்து மாடு தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நம்ம ஊருக்கு நேரில் வரணுன்னா கூகுளில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள் பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் காலை ஆறு மணியிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து மாட்டினுடைய குணம் வயது திறன் உங்களுக்கு மாடுகள் தொடர்பான என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ அந்த சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் இது எல்லாத்தையும் கேட்டு தெளிவுபடுத்திட்டு மாடுகளை வாங்கிட்டு போகலாமுங்க எங்களால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களோட பயந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இது போக சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் அதில் உங்களுடைய பெயர் மாவட்டத்தை போட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் அனுப்புகிறோம் அதன் வழியாக மாதம் ஒரு முறை நாட்டு மாடுகள் சுழி தொடர்பான பிடிஎஃப் ஃபைல் அனுப்புகிறோம் நாட்டு மாடுகள் கலப்பின மாடுகள் பற்றின என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் பிடிஎஃப் ஃபைலு வீடியோ ஃபைலு இது எல்லாமே வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோங்க தீவன பயிர் வகைகள் எப்படி தீவன மேலாண்மை எந்த மாதிரி நாட்டு மாட்டினுடைய வ வகைகள் எத்தனை இருக்குது அதே மாதிரி கால்நடை மருத்துவ ஒரு வர தாமதமான என்னென்ன மாதிரியான முதலுதவி மருந்துகள்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் இந்த மாதிரி அடிப்படையான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அதில் பண்ணுறோங்க அனுப்புகிறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தலையீத்து ரெண்டு பல் மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன காரி காளை கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கண் போட்டு இப்போ தான் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து தான் இருக்குங்க ஏன்னா தொப்பிலே வந்து இப்போ தான் விழுந்திருக்குங்க பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சும்மா முன்னாடி நின்று பிடிச்சிக்கிட்டோம்னா கால் அணைக்காமலே பால் இருக்குதுங்க நல்லா முறையாக வச்சோம் அப்படின்னோம்னா ஒரு ஒன்றரை ஒரு ஒன்றே கால் நம்ம அந்த மாதிரி கறந்துக்கலாம் இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தலையீத்து ரெண்டு பல் மயிலை மாடு பத்து நாள் ஆன காரி காளை கண்ணோடு இருக்குதுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமலே பாலுக்கு நிற்கிதுங்க ஒருத்தர் வந்து முன்னாடி பிடிக்கணுங்க ஏன்னா தலையீத்து வாங்கிட்டு போகிறவங்க ஈத்து மாடு எப்படி கறக்கணுமோ அப்படி கறக்கணும்னு எதிர்பார்த்தா கறக்க முடியாதுங்க அதுக்கே வந்து புது தட முதல் தடையே இப்போ தான் வந்து பாலை கறக்குறோம் அப்படின்னா அந்த மாடுகளுக்கு மடியில் அந்த கூச்சம் இருக்குங்க அந்த கூச்சம் போகிறதுக்கு அந்த மாடுகள் ஒரு இடத்துல ஒரு இடம் போச்சுன்னா அந்த பதட்டம் குறையணும் கறக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதை வந்து மாடுகள் வந்து அந்த ஆட்களை மேலே ஒரு நம்பிக்கை வரணும் ஏன்னா சில மாடுகள் வந்து பய கறக்குறவங்கள பார்த்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்ததுன்னா சிறப்பாக அடக்கிக்குங்க அதனால் அவங்க ரெண்டு நாள் பழக்கினாங்க அப்படின்னோம்னா மாடுகள் வந்து இயல்பாக நின்றுக்கும் அப்புறம் முன்னாடி மட்டும் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருத்தர் மூகநாயகத்தை பிடிச்சிட்டு கறந்துக்கலாம் அப்புறம் ஒரு நா ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கொஞ்சம் குருவு கட்டி கறக்கலாம் அப்புறம் நாலு நாள் நல்லா செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இயல்பாக கைத்து தலருவா விட்டு கண்ணை விட்டுட்டு பிடிச்சி கட்டிட்டு கறக்கலாம் கறக்கிறதுக்கு முன்னாடி மடியை நல்லா கழுவி விட்டுட்டு நாலு காம்புலையும் லைட்டாக விளக்கெண்ணை போட்டுவிட்டு தளவு காம்பில் அழுத்தம் கொடுக்காமல் நாலு பேர் கறந்துட்டு அதுக்கப்புறம் கறந்தோம்னா மாடுகள் நகராதுங்க எடுத்த உடனே விரலை மடித்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கறந்தோம் அப்படின்னா தலையீத்து மாடுகள் மடி கூச்சம் மடி வலிக்கிறதுனால டக்குன்னு காலை நகர்த்துறதோ உதைக்கிறதோ இந்த மாதிரி பண்ணுங்க அதனால் உங்களுக்கு இந்த தலையீத்து மாடு பத்து நாள் ஆன காரி காலக்கண்ணோடு இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமலே பாலுக்கு நிற்கிதுங்க ஒருத்தர் மட்டும் சும்மா முன்னாடி நின்னாலோ லைட்டாக மூக்கநாயத்தை பிடிச்சாலோ போதுமானது நல்லா தீவனை வச்சால் காலையில் ஒன்றாக சாயங்காலம் கால் இந்த ஈத்து கரட்டலாமுங்க அடுத்தடுத்த ஈத்துகளில் கண்டிப்பாக இன்னும் கூடுதலான கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க அதனால் உங்களுக்கு இந்த தலையீத்து ஒரு குறைந்த விலையில் காலக்கண்ணோடு வேணும் நல்ல கொம்ப வேணும் இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இன்னும் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் சேரும்போது மாடு வந்து நல்ல பெரும் மாடாக வந்துடுங்க கொம்ப அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வீ கொம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீ கொம்பு மாடுங்குது அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டு மூணாம் ஐத்து மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க அதிகபட்சம் இருபது நாட்களுக்குள்ளாக கன்று ஈணும் நல்ல குணமுங்க சாதுவான மாடு ஆண்கள் பெண்கள் பிரிச்சுக்கலாம் பாலோட அளவீடு மடியில் நேரம் ஒரு மூணு லிட்டர் இருக்கும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மடிகால் சுத்தம் நாலு காமும் சீராக இருக்குதுங்க நல்ல பொறுமையான பொறுப்பான மாடுங்க எந்த குறும்பு எந்த தொந்தரவும் இல்லை முதல் முறையாக மாடு வாங்குறவங்க ரொம்ப சாதுவான மாடாக வேணும் கால் அணைக்காமல் வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும் பால் வந்து காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கரகவை வேணும் அப்படின்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் இந்த மூன்றாம் மீத்து சினை மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கயம் கன்று போடுறதுக்கு கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க இதெல்லாம் மாற்றம் வரும் பட்சத்தில் வேறு மாடுகள் மாற்றித்தரப்படும் மாடுகள் நம்ம வீட்டுக்கு வந்தனாலே அதுக்கான கொம்பு கயிறு மூக்குனா நம்ம மாற்றிடுவோம் வண்டியில் அனுப்புறதுக்கு முன்னாடி அதுக்கு தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாத்தையும் புதுசு போட்டு தான் அனுப்புகிறோம் கூண்டு போட்ட வாகனங்கள் தான் நம்ம வந்து மாடுகளை அனுப்பிடுறவங்க கீழே தேங்காய் மஞ்சி போட்டுடுறோம் அனுபவமிக்க வாகன ஓட்டுநர்கள் தான் ஓட்டுறாங்க நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் ஏற்றி அனுப்பிடுவோம் நீங்கள் அங்கே இறக்கிட்டு வண்டி வாடகையும் மாட்டினுடைய மீதித்தவையும் வண்டியில் கொடுத்து விடலாமுங்க மாடுகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வீட்டில் வந்து தெளிவுபடுத்திட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டு அனுப்புகிறதுனால தான் எல்லா ஊர்களுக்கும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்ம முழு தொகை வாங்கிட்டு நம்ம அனுப்புறது கிடையாதுங்க அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம் ஏன்னா மாடு நமக்கு தெளிவாக இருக்குதுன்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது அங்கே போய் என் தப்பு வராதுன்னு நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒரு நாள் ரெண்டு நாள் செக் பண்ணிக்கிறோம் அதனால் நம்ம அனுப்பிச்சிடுறோம் சென மாடாக இருந்தால் கூட வாங்கிட்டு போனாங்கன்னா அது கன்று போடுறதுக்கான உத்தரவாதத்தையும் நம்ம கொடுத்துட்றதுனால தொடர்ந்து நம்ம வந்து மாடுகளை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் ந அனுப்பிட்டுருக்குறோங்க கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் பதிமூணு ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க வெளி மாவட்ட நண்பராக இருந்து ஒரு மாடு ஒரு கன்று தான் அவங்களுக்கு வாங்குறாங்க அப்படின்னா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாடுகளை கன்றுகளை நம்மளுடைய பராமரிப்பில் வச்சிருந்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் ஜாயிண்ட் வாடையும் ஏற்படுத்தி நம்ம அனுப்புகிறோங்க அதனால் மாடுகள் நம்ம வியாபாரம் பண்ணும்போது நம்மால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம தெளிவுபடுத்தி அனுப்புகிறோம் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல சாதுவான மாடுங்க கால் அணைக்க வேண்டாம் மடிகால் சுத்தமுங்க அதிகபட்சம் இருபது நாளில் கன்று போட்டுருவங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது எட்டு மாதமான சுழி சுத்தமான மயிலை காலை கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபாய்ங்க வயது எட்டு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழிகள் கிடையாது குறைப்பழுது கிடையாது எட்டு பற்கள் பால் பற்கள் தெளிவாக இருக்குது இதனுடைய விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபாய்ங்க குடல் புலம் நீக்கம் காதடை மருத்துவரை வர சொல்லி தோலில் போடக்கூடிய ஐபர் மெக்டின் அப்படிங்கிற ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டாச்சுங்க வாங்கிட்டு போகிறவங்க இரண்டு மாதங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அதிகபட்சம் நாலு மாதம் வரைக்கும் கூட பண்ணாமல் அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாமுங்க நீங்கள் வந்து இப்போ எட்டு மாதத்து கண்ணுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பமார் அப்படிங்கிற ஒரு டானிக் இருக்குது அதை வந்து அறுபது எம்எல் நம்ம கொடுக்கலாமுங்க ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்கை அறுபது எம்எல் இந்த கண்ணுக்கு கொடுக்கலாம் ரெண்டு மாத கால இடைவெளியில் நீங்கள் இதை கொடுத்துட்டு வரலாமுங்க அதனால் உங்களுக்கு இந்த எட்டு மாதமான மயிலை காலை கன்று சுழி சுத்தமான கன்று கழுப்பு சுழியல் இல்லாத கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் உங்கள் காட்டில் மேய்ச்சல் இருக்குது நல்லா ஒரு காங்கையும் கண் வாங்கி வளர்த்தோம்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் தொப்புள் வந்து ரொம்ப இறக்கம் கிடையாதுங்க வயிற்றோடு ஒட்டி இருக்குது வால் இறக்கம் தெளிவாக இருக்குது நெத்தி வந்து குழி நெத்தி கொம்பு ரெண்டு ஒரே மாதிரி பயிர் கொம்பாக ஸ்டார்ட் ஆகுது கண்ணுக்குட்டி கொஞ்சம் வாடலாக இருக்கிறதுனால நம்ம குடல் நீக்கம் பண்ணிவிட்டோம் உங்கள் இடத்துக்கு போய் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நல்லா தேவன தண்ணி எடுத்ததுன்னா அந்த முடி பூரா கழிஞ்சு நல்ல தெளிவான உடம்பாக வந்து சேர்ந்துடும்ங்க அதனால் குறைந்த விலையில் ஒரு மயில காலக்கன்று வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணலாம் ஏற்றி அனுப்பிடுவோம் இறக்கிட்டு வண்டி வாடகையும் மீதி மீதித்தொகையும் நீங்கள் வண்டியில் கொடுக்கலாமுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கு வாங்க உங்களுக்கான சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திட்டு மாடுகள் பிடிச்சிருந்ததுன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டு போங்க நம்ம ஏற்றி கொண்டு வந்து இடத்துல இறக்கிட்டு மாடுகளினுடைய மீதி தொகையும் வண்டி வாடகையும் வண்டியில் வாங்கிக்கலாமுங்க அதனால் நம்ம அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மாடுகள் கன்றுகளை அனுப்பிட்டு வர்றோம் வெளி மாவட்ட நண்பர்களுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஜாயிண்ட் வாடகையை வச்சிருந்து நம்ம வந்து அனுப்புகிறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் குறா கிடாரி கன்றுங்க நல்ல தரமான கன்றுங்க அதாவது கொம்பு வெள்ளையாக இருக்குங்க காது உள்மடல் நல்லா வெள்ளையாக இருக்கும் குழம்புனாலும் வெள்ளையாக இருக்குங்க முகத்வாரம் அதாவது மூக்கு வந்து கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் வந்து வெள்ளை அடித்த மாதிரி இருக்குங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கருப்பாக தெரியாது வாலும் வந்து பார்த்தீங்கன்னா கருவால் இல்லாமல் செம்பட்டை அடித்த மாதிரி இருக்குங்க அதனால் குறா கண்ணுக்கு உண்டான அம்சங்கள் இந்த கண்ணில் இருக்குது இந்த கண்ணு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நல்ல முகலட்சணமான பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வந்து சேரும் நல்ல திமிலேத்தம் முகலட்சணம் கொம்ப அமைப்பு எல்லா பொறுப்புகளும் இருக்குதுங்க ஏன்னா காங்கேயம் அப்படிங்கிற ஒரு இனம் எடுத்தோம்னா மயிலை காரி செவலை காராம்பசு குறா அப்படிங்கிற ஐந்து நிற வேறுபாடுகள் இருக்குதுங்க மயிலையில் பால் மயிலை கருக்கா மயிலை கரம்ப அப்படின்னு உட்பிரிவுலாம் நம்ம சொல்கிறோம் செவலையில் பில்லை சந்தனப்பில்லை செவலை ரத்த செவலைன்னு சொல்கிறவங்க காரியில் வந்து செம்பூத்துக்காரி வெளிர்காரி அடற்காரின்னு சொல்கிறோம் காராம்பசு வந்து பார்த்திங்கன்னா காது உள்மடல் கருப்பாகவும் காம்புகள் நாளும் கருப்பாகவும் உடல் முழுவதும் கருப்பாகவும் இருக்கிறத காராம்பசுன்னு சொல்கிறோம் குறா அப்படிங்கிறத காது உள்மடல் வெள்ளையாக இருக்கும் கொம்புகள் வெள்ளையாக இருக்கும் முகத்வாரம் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் வால் வெள்ளையாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் மாடு செனையானால் கூட கருமுடிகள் வந்து உடம்புல முளைக்காதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால தான் அதை குறா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு இந்த குறா கிடரி வேணாலும் மேலே இருக்க நண்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்ங்க